ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் தண்டபாணி. இன்றைக்கி வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டுடைய 17வது பாகத்தை பார்க்க போகிறது இல்லை, அது நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்ம எப்படி வாழலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். செத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது செத்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ வாழும் பொழுது நம்ம எப்படி வாழணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்துக்கு அதிகப்படியான ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் போகக்கூடிய இடம் நல்லபடியாகவும் நிம்மதியாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை தான் நான் ஆழமாக நம்புகிறேன். ஸோ அதனால் அந்த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்ப்போம். ஸோ ஆட்டோ ரைட்டிங் பற்றி இன்றைக்கி இங்கே இருக்கும்பொழுது நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு உண்டான ஒரு நிகழ்வும் ஒரு எடுத்துக்காட்டும் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, என்ன தவிர இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லை. ஓகே சிஸ், ஸோ அது போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் புத்தர்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். புத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் துறவி அடைஞ்சிட்டார், துறவி நிலையை எய்துட்டார். அவருக்கு வந்து கீழே நிறைய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தர் வந்து ஒரு மடாலயம் ஒன்றத்தை வந்து நிறுவுறாரு. சி, இது ஹிஸ்டாரிக்கலாக இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது இல்லை, பட் புத்தர்னுடைய நடந்திருக்கலாம் தெரியல. ஆனால் புத்தர்னுடைய பெயரையும் அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை வரலாறும் தெரிந்தவற்றை வச்சு நமக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல புத்தியை மட்டும் எடுத்துக்குவோம், இது நடந்துதான்னு கேள்வி கேட்கறதுனால பயனில்லை சரிங்களா. அந்த ஒரு நல்ல புத்தியை மட்டும் எடுத்துக்குவோம். மேபி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் தேடி பாருங்கள், நடக்கலை நடக்கலைன்னு சொன்னால் நடக்கலை, நடந்ததுன்னு சொன்னால் நடந்தது. அதுக்கு அதிகமாக கவனம் கொடுக்காமல் அவங்க என்ன மேட்ரு சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதுல அதிகமாக கவனம் கொடுத்துங்க சரிங்களா. சரி, ஸோ புத்தர் வாழ்கிறார், புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிட்டார். புத்தர் வந்து ஒரு பெரிய மடாலயத்தை வந்து நிறுவுறாரு. அப்போ நிறைய மாணவர்கள் அவருக்கு கீழே அந்த வம்சாவளியில் வரக்கூடியவர்கள் எல்லாம் வராங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மகனான ராகுலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையனும் வந்து ராஜ்யத்தை விட்டுட்டு துறவரம் மேற்கொள்கிறதுக்கு வரார். அப்போ இந்த துறவரம் மேற்கொண்டு அந்த வாழ்க்கை எப்படி கடைபிடிச்சிட்டே போயிட்டு இருக்கும்பொழுது இந்த ராகுலன் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தரனுடைய பையன் இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு பழக்கம் மட்டும் உண்டு. என்னென்னா, பேசும் பொழுது ஒரு சில நேரங்களில் தன்னை மீறி பொய் பேசுவது அவருடைய பழக்கம். ஏன்னா அந்த நான் என்ற ஒரு அகம்பாவமோ இல்லை அந்த ஒரு ஃப்ளோவாக போய் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஒரு கெத்தாக பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக அட பரவாயில்லையா சைடில் ஒன்று விட்டுருவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் நடுவில் வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசுவது அப்படிங்கிறது அவருடைய வழக்கம். இதை புத்தர் நோட் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் சொல்லியும் பார்க்குறாரு, ஆனால் அவங்ககிட்ட வந்து பெருசாக எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் இளம் துறவியே இங்கே வா, அங்கே அப்பா பையங்கிறதெல்லாம் கிடையாது, அதே சாமியாராய் போச்சு நீ அப்பா என்ன பையன் என்ன, இளம் துறவியே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு நான் வந்து உன்னை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ அந்த இடத்துக்கு போய் இந்த ஞான மார்க்கத்தையும் தவ வாழ்க்கையும் வந்து நீ அங்கே போய் இருந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னா சரி அப்படின்னு இவர்களுடைய இந்த மடாலயத்திலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிடறான். அந்த பையனும் வந்து புத்தரை வணங்கிட்டு அந்த பையனும் போயிடுறான். அப்போது கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழித்து புத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகனை பார்க்குறதுக்கு இங்கிருந்து கிளம்பி அவர் அனுப்பிச்சி வச்ச இடத்துக்கு போகிறார். போகும்பொழுது அவங்க அப்பாவை பார்த்த ஒரு சந்தோஷம், அப்பாங்கிறத விட தன் வாழ்க்கையில் ஒரு பயங்கர உயர்ந்த ஒரு நிலையில் வச்சு மதிக்கத்தக்க ஒரு ஆள், ஒரு பெரிய ஞானி, ஒரு குரு. ஸோ அவரை இது நாள் வரைக்கும் பிரிஞ்சு வாழ்ந்ததே இல்லை. அப்போ கொஞ்ச நாளாக வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த மனவேதனை வேறு அவருக்கு இருக்குது. திடீர்னு வந்து அவர் சர்ப்ரைஸாக வந்து நிற்கும்பொழுது அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர சந்தோஷம். அப்போது அவரை உள்ளே வரவேற்று அமர வச்சு அவர் கூட அவருக்கு எல்லா உபசரணையெல்லாம் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மகனே இங்கே வா, மகனேன் சென்ஸ் சீடனை வந்து மகனேன்னு தானே கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே வா, என்னுடைய காலை வந்து கழுவி விடு அப்படின்னு ஒரு பெரிய தாம்பூலத்தட்டு மாதிரி ஒரு பெரிய தட்டை கொண்டு வந்து வச்சு அதில் அவருடைய பாதத்தை வச்சு அந்த பையன் வந்து கழுவி விடுறான். அப்போ அந்த புத்தர் என்ன கேட்குறாருன்னா, கழுவியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குது, மகனே இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணியா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை குருவே, இது வந்து குடிக்கிறதுக்கு தகுதியான தண்ணி இல்லை, ஏன்னா அது அழுக்காக இருக்குது அப்படின்ட்டு. இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது, உன்னுடைய பழக்க வழக்கங்களில் இவ்வளவு நாள் அந்த தண்ணியும் நல்லா தான் இருந்தது, அந்த தட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த தண்ணி பாதத்தில் பட்டு அதை கழுவி எடுக்கும்பொழுது அந்த அழுக்கு அப்படிங்கிறது சேர்ந்துடுச்சு பார்த்தியா, அதனால் அது பருகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு தண்ணியாக மாறிடுச்சு. நீ எவ்வளவு நல்லவனாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா, அது உன்னை வந்து அணுகி வருவதற்கு இல்லை நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு நிலைமை வந்து உனக்கு கொடுத்துரும் அப்படின்றார். சரி, அப்போது அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிடுறாங்க. இப்போ இந்த தட்டில் வந்து புது தண்ணியை குடிக்கிற தண்ணியவே வந்து இந்த தட்டில் ஊற்றி குடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து தகுதி இருக்குது அப்படின்னு ஒன்று இல்லை, ஏன் இந்த தட்டு வந்து இன்னும் அழுக்காக தான் இருக்குது, அந்த ஒரு காரணத்தினால நம்மளால் குடிக்க முடியாது,
உனக்கு இப்போ புரியுதா உன்னுடைய பழக்கத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் வந்து நம்மளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட உள்ளூராக நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளுக்கை முழுசும் சுத்தம் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் மேன்மை அப்படிங்கிறது அடைவதும் ரொம்ப துன்பமான ஒரு விஷயமாக போயிடும் அப்படிங்கிறார். இப்போ அந்த தட்டை எடுத்துகிட்டு மேலே வேகமாக சுற்றுறார், சுற்றிட்டு கீழே வேகமாக வைக்க வர்றாரு. ஆனால் நார்மலாக தான் அப்படி வைக்கிறார். அப்போது அவர் கேட்குறாரு, நான் இந்த வேகமாக கீழே வைக்க வந்தனே, இது உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயம் உனக்கு இல்லையா? இல்லை நான் அந்த சுத்தின இல்லை, அது வந்து திருச்சிக்கு போய் விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உனக்கு அதில் வருத்தம் இல்லையா அப்படின்னு சொன்னால் அந்த பையன் என்ன சொல்கிறான், இது ரொம்ப அவ்வளோ விலை மதிப்புள்ள ஒரு பொருள் ஒன்றும் கிடையாது, இது உடஞ்சாலும் அதை பற்றி எந்த விதமான பொருட்டும் இல்லை, ஸோ அதனால் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னோடனே. இதே போல தான் நம்மளுடைய உடலும் வந்து பார்த்தோன்னா இங்கே இருந்து மறைஞ்சி இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு பொருள், இது மேலே அதிகமான ஈடுபாடையும் இது மேலே அதிகமான மதிப்பையும் வச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிறவாநிலை அப்படிங்கிறத நம்மளால் அடையவே முடியாது. திரும்ப 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 இங்கே வந்துக்கிட்டே தான் இருப்போம். எப்படி இது உடஞ்சால் பரவாயில்ல, இதுக்கு பெரிய மதிப்பு ஒன்று இல்லைன்னு சொல்கிறையோ, அதே போல தான் இந்த உடம்புக்கும் வந்து எந்த விதமான பெரிய மதிப்பும் இல்லை. இதை உணர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய அருளாசியும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். இந்த உடலை பெரிதாக நினச்சி இதுக்குண்டான சுகத்திற்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் துறவியாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை அப்படிங்கிறது புத்தர் சொல்லும் பொழுது, தான் ரொம்ப உயர்வாக நினச்சி மதித்த ஒருத்தர் வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசும்பொழுது தன்னுடைய அந்த தவறுகளை வந்து ரொம்ப நேரடியாக சுட்டி காட்டும் பொழுது அந்த பையனுக்கு வந்து அதுக்கு மேலே தாங்க முடியல. தான் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பச்சையாக அப்படியே வந்து தெரிஞ்சிருச்சு. அவன் மனசை வந்து அப்படியே ரொம்ப காயப்படுத்திடுச்சு. ஏன்னா நம்ம ரொம்ப மதிப்பு மரியாதையும் வச்சுட்டு இருக்கவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று, அதுவும் நாலு அடி போட்டுட்டால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், ஆனால் ரொம்ப பக்குவமாக ரொம்ப இதாக எடுத்து சொல்லும்போது நம்மளால் அதை தாங்கவே முடியாது தெரியுங்களா. அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு அந்த பையன் போயிடுறான். அப்போது அவர் சொன்ன ஒரு ஒரு வார்த்தையும் வந்து ஈட்டி போல் அவனுடைய மனசில் பாயும் பொழுது அவன் ஒரு இடத்துல உட்காந்து குமுறி அழுகணும் போல் அவனுக்கு தெரியுது. ஆனால் அவனுடைய எல்லை மீறி அவனுக்கு வந்து கண்ணீர் தரதாரையாக வந்துடுது. அப்போ தான் செஞ்ச தவறை உணர்ந்துட்டு தன்னுடைய கண்ணீராலேயே அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கி அவர் வந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்ச ஒரு தவறு வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் சொன்னதில் வந்து நான் எடுத்து புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் வந்து எந்த விதமான ஒரு தவறையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் அந்த குத்தம் நெஞ்சு வந்து அவனுக்கு ரொம்ப வாட்டி வேதனைப்படுத்தும் பொழுது புத்தர் அதையும் சமாதானப்படுத்தணும்ல, இப்போது இவன் இப்படி விட்டுட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த அமைதியான மனநிலையில் இருந்து அவன் அந்த ஒரு ஆண்மணி ஞானம் அடையணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போயிடும். தான் தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லி உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியும் விட்டுட்டு போகக்கூடாது, ஞானிகள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்காங்க பாருங்களேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனம் வருந்தாத, நான் சொன்ன காரியம் காரணம் எதற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், இதை வந்து அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகனு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதிலிருந்து நீ திருந்திட்ட, ஆனால் இது ஏன் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு காரணத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா பட்டத்து யானை இருக்குது. அந்த பட்டத்து யானை பார்த்திங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு யானையாக அந்த பட்டத்து யானை இருக்குது. ஒரு சாதாரண யானை ஒரு 500 யானை சேர்ந்தால் எவ்வளோ பலம் இருக்குமோ அத்தனை பலம் கூடியது ஒரே ஒரு யானைக்காக இருக்குது, அவ்வளோ பலம் வாய்ந்த ஒரு யானை. அந்த யானை வந்து போர்க்களத்துக்குள்ளே போச்சு அப்படின்னு வச்சுங்களேன், லிட்டரலாக அந்த யானை போர்க்களத்துக்குள்ளே போய் ஒரு போர் கூட இவங்க தோத்ததே கிடையாது, ஒரு யானையை அட்டிச்சு துவம்சம் பண்ணிடும் எல்லாத்தையும், அவ்வளோ பயங்கரமான ஒரு யானை, யாருனாலே அந்த யானை பக்கத்தில் கூட நெருங்க முடியாது, அவ்வளோ ஒரு ஃபெரோஷியஸான ஒரு யானை. போர்க்களத்துக்குள்ளே போகும்பொழுது இந்த ஈட்டி காலிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் கட்டி பெரிய கவசங்கள்லாம் போட்டு வாலில் கூட ஒரு இரும்பு குண்டு மாதிரிலாம் கட்டி, ஸோ பயங்கரமாக ஒரு ப்ரொடெக்ஷனோடு உள்ளே போகக்கூடிய ஒரு யானை. அப்போது இந்த யானையினுடைய பாகனுக்கு வந்து ஒரே பெருமை, அடடா இப்படி போகிற ஒரு பலம் வாய்ந்த ஒரு யானை வந்து நம்ம அதுக்கு பாகனாக இருக்குமே அப்படின்ட்டு அந்த யானை மேலே தான் ஆப்வியஸ்லி ராஜா இருப்பார். அப்போது யானைப்பாகனுக்கு ஒரே இது இருந்தாலும் அந்த யானைப்பாகனுக்கு ஒரு எண்ணம், இவ்வளவு கவசங்கள் போட்டிருக்கோம், இத்தனை ஆயுதங்கள் இருக்குது, யானை வலிமையானது தான், எல்லாமே ஓகே, ஆனால் ஏதாவது ஒரு அம்புனாலும் அதனுடைய துதிக்கையில் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லை மூக்கு மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே எங்காவது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த யானைக்கு வந்து அவ்வளோதான், அந்த யானை பலவீனமாகி அது முடிஞ்சு வரும். அதனால் என்ன பண்ணியிருக்கான் அந்த பாகன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய துதிக்கையை மடித்து வச்சுக்கிறதுக்கு ஒரு பழக்கமாக அதை பண்ணி கொடுத்துருக்கான். இப்படியே தான் எல்லா போர்களும் நடக்குது, ஒரே பயங்கர கர்வம், கர்வங்கிறத விட ஒரே பெருமை அந்த பாகனுக்கு. அப்போது ஒரு போர் முரசு கொட்டுறாங்க, அந்த போருக்கு வந்து அந்த யானையை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிடும்போது வழக்கம் போல் அட்டிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு போர் வீரன் வந்து அட்டிச்சு தூக்கி வீசுது, அவனுடைய வாள் வந்து கீழே விழுந்துருது. இந்த யானையுடைய கவனம் அந்த வாள் மேலே போயிடுச்சு, அது அந்த இது துதிக்கை வந்து சுருட்டி தானே வச்சுட்டுருக்கு. அந்த வாள் மேலே போன ஒரு கவனத்தில் டக்குன்னு அந்த சுருட்டின அந்த துதிக்கையை விட்டு அந்த வாளை எடுக்கிறதுக்கு போயிடுச்சு. யானைப்பாக நான் அதை கவனிச்சிட்றான், கவனிச்சோன்னா அந்த யானை அப்படி டைவெர்ட் பண்ணி கூப்பிட்டு போய் அந்த போரினுடைய நாளை முடிச்சிடுறாங்க.
நாளை முடிச்சுட்டு திருப்பியும் அரண்மனைக்கு வந்தோடனே ராஜா கிட்ட தனிமையாக போய் அந்த பாகன் பேசுகிறான், அரசே இனிமேல் வந்து இந்த யானையை நம்ம போருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம், கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னா அரசரும் வந்து தீர ஆலோசனை கொடுக்குறார், ஆலோசனை கேட்குறார், ஏன் எதனால இதற்கு உண்டான காரணங்கள் என்னென்னு. அப்போ அந்த பாகன் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறான், அந்த யானையினுடைய கவனம் வந்து சிதறி போயிடுது, அந்த துதிக்கை வந்து அது கீழே போட்டுருச்சு, இதற்கு மேலே அதனுடைய அந்த ஃபோக்கஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த போர் மேலே இருக்கிறதுல அதுக்கு வந்து அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது வந்துடுது, அதனால் இதை கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இதுக்கு தான் ஆபத்து, அதனால் வேண்டாம் அப்படிங்கிறனோடனே அரசரும் வந்து அதை ஏற்றுக்கிறார். அதிலிருந்து அந்த யானையை போருக்கு கூப்பிட்டு போகிறதில்ல. இதுபோல் தான் யார் ஒருவனுக்கு நாவடக்கம் அப்படிங்கிறது இல்லையோ அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து டப்புன்னு கீழே போயிடும், ஒரே செகண்ட் அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத யோசித்து பேசலை அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து டப்புன்னு கீழே போயிடும். அவ்வளோ பலம் பொருந்திய ஒரு யானை, மகாராஜா பல ஆயிரம் பல லட்சம் பல கோடி மக்களை வந்து தன்னுடைய குடைக்கு கீழே ஆண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு ராஜா, கடவுளுக்கு ஒப்பாக பார்க்கக்கூடிய ஒருத்தர், ஒரு மனிதனையே கடவுளுக்கு ஒப்பாக பார்க்கக்கூடிய ஒருத்தர் மகாராஜா அப்படிங்கக்கூடியவர், அவரையே தாங்கிட்டு போகுதுன்னா அந்த யானை எவ்வளோ பெருமையுள்ளையே ஒரு இதாக இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அது செய்யத்தகாத ஒரு காரியத்தை செஞ்ச ஒரு காரணத்தினால அதற்கு கிடைக்கப்பட்ட பதவி போயிடுச்சா. இதே போல் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தேனாலும் சரி, இறைத்தன்மை உங்கள்கிட்ட குடிகொள்றதுக்கு உண்டான தன்மைகள் இருந்தாலும் சரி, நாவடக்கம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கீழே போயிடும். அதனால் நீ என்ன பேசுகிறையோ அதை பார்த்து பேசு, உண்மை ஞானிக்குண்டான அர்த்தமே என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப 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 மினிமலிஸ்டிக்காக அவர்கள் வாயிலிருந்து தான் வார்த்தை அப்படிங்கிறது வரும், அது அவசியம் அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும்தான் அவர்கள் வாயிலிருந்து வார்த்தை வரும், அதுவும் உண்மையும் நேர்மையும் சத்தியத்திற்குண்டான வார்த்தைகளே வருமே அன்றி தேவையில்லாத வார்த்தைகளோ பொய் வார்த்தைகளோ எதுவுமே வரவே வராது. இதை மனசில் வச்சுட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறார். இதை கேட்ட ராகுலன் வந்து ரொம்ப மனம் திருந்தி தன்னுடைய குரு என்ன சொன்னாரோ அதை கேட்டுட்டு அவனுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு நல்ல துறவியாக வாழ்ந்ததாக இந்த ஒரு கதை வந்து அப்படி முடியுது. ஸோ இதிலிருந்து இது இது ஒன்றும் தனியான மெசேஜ்னு சொல்லி ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. ஸோ வாழக்கூடிய காலத்தில் நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படி பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் இறந்ததற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையும் இருக்க போகிறது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலம் நிதர்சனமானது, இதை சரியாக வாழ்ந்தாலே போதும் பின்னாடி என்ன நடக்குதோ அது வந்து தானாகவே நல்லபடியாக நடந்துட்டு போயிடும், நம்ம அதுக்கு அதை பற்றி எந்த கவலையும் படணுங்கக்கூடிய அவசியமே இல்லை இல்லைங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒன்றும் இல்லை, இந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.